subscribe now. Please welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கார் ஹேங்கிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காரில் ஹேங் பண்ணுற மாதிரி இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹேங்கிங் வந்து நம்ம பூஜை ரம்ல கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, அந்த ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஒன்று, அப்புறம் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் ரெண்டு சிடி எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு வேணும். இதை வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 4 பீஸ் வந்து ரோல் பண்ணி பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கேன் வச்சு நம்ம இந்த பாதி அளவுக்கு எப்பயும் போல் கட் பண்ணுவோம்ல, இந்த பாதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சின்ன வாட்டர் கேனில் கீழே இருக்க அந்த பாதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்ன வாட்டர் கேனோட கீழே இருந்துச்சுல, அதை வந்து நான் அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம், இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு வந்து நான் ரெட் கலர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த ஃப்ளவர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு வந்து எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வந்து நம்ம எல்லோ கலர் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் நல்லா காயட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சிடிக்கு வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். சிடிக்கு வந்து நான் வந்து ரெட் கலரே வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது சிடிக்கும் வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்று, ஒரு க்ரீன் கலர் ஒன்று, ரெண்டுத்தையும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் அடிச்சிருக்கேன்ல, இதை வந்து இந்த சென்டரில் வச்சு நான் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இந்த இதை வந்து நான் இதில் ஒட்டிட்டேன். இந்த க்ரீன் கலரில் வந்து ரெட் கலர் வந்து கேப் வந்து நான் ஒட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ளவர் வந்து இந்த ஒரு ஃப்ளவர் செஞ்சோம்ல, அதே மாதிரி இப்போ நான் வந்து இன்னொரு பெரிய வாட்டர் கேன் நம்ம இதோட பாட்டம் கட் பண்ணோம்ல, அதுலேருந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ இதையும் கலர் ஃபில் பண்ணி இது கூட நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இது செகண்ட் லேயராக இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு பெட்டல்ஸ்க்கு வந்து எல்லோவும், நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் பிங்க்கும் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கலர் அடித்து கவர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் பிங்க் வித் எல்லோ. நம்மளோட சின்ன ஃப்ளவர் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நான் இந்த சிடியில் இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு, செகண்டாக இந்த குட்டி ஃப்ளவர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெண்டு ஃப்ளவரையும் வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்டாண்டு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சிருந்தால கலர் பண்ணியிருந்தோமே, அதை வந்து இப்போ வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம் க்ளூ கன் வச்சு. நியூஸ் பேப்பர் நம்ம கட் பண்ணி இந்த கலர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா காய வச்சோடனே இப்போ வந்து நம்ம சிசர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 பீஸாக வந்து இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா லென்த்தாக தான் நான் வந்து நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 4 பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பெரிய ரோலாக இருந்தது இப்போ 4ஆக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். க்ளூ கன் வச்சு இந்த கார்னரில் ஒன்று, அதே மாதிரி 4 கார்னர்லேயும் 4 வந்து ப்ளேஸ் பண்ணி இதை வந்து அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் க்ளூ கன் வச்சு. இப்போது க்ளூ கன் வச்சு நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கீழே ஒரு இதில் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்த வந்து நம்ம ரெட் கலர் இதை வச்சு கேப் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம இப்போ வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க இந்த வாட்டர் கேனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதே மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கலாம். கிளாஸ் கலர் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து இது சுற்றி இப்படி வந்து வச்சு வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளவர் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 4 கார்னர்ஸில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாட்டிலோட மேலே வந்து நான் சுற்றிலும் இந்த வாட்டர் கேனை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சின்ன சிலை வந்து வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி சிலை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நடுவில் வந்து வச்சிங்கன்னா இன்னும் அழகாகிடாது. இதை வந்து நான் க்ளூ கன் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இடம் வந்து எம்டியாக இருக்கனால இதில் நான் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டார் சீக்வன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. இதை அங்கங்கே வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் நம்மளோட கிராஃப்ட்டு. இப்போது சீக்வன்ஸ் எல்லாம் நான் ஒட்டிட்டேன், அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீழே இருக்குல்ல, இந்த கீழே வந்து நம்ம வந்து ஒரு 4 வாட்டர் பாட்டில் கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் இது வந்து நம்ம ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டு கேப்லாம் எங்கிட்ட இருக்குது. இதை வந்து நான் கீழே வந்து வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சு க்ளூ கன் வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணி இதை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓ, இது கீழே வந்து நான் கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் தூரத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா. இந்த மாதிரி சின்ன வாட்டர் கேன்ஸ் அண்ட் இந்த மாதிரி பெரிய வாட்டர் கேன்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்ப நீங்கள் தூக்கி போடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா த்ரெட்டு கட்டி நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இது வந்து வெயிட்டு தாங்கும். நீங்கள் இதை வந்து த்ரெட்டு கட்டி நம்ம காரில் இல்லை வீட்டுக்குள்ளே இல்லை பூஜா ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ குட்டீஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.